ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ் வெல்கம் டு கோவி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரெண்ட் செவன் ஸோ இந்த வீடியோவில் பொறுத்து முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பத்துல கிளிக் கிளாங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயல் டீசர் வந்தது ஓகே படத்து மேலே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் அயல் ஆடியோ லான்ச் வந்தது ஆ படத்து மேலே ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்கப்பா பார்ப்போம் ட்ரைலரை பார்த்து என்னன்னு புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து இப்போது ட்ரைலர் வந்துருக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கண்டிப்பாக படத்து மேலே கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்திருக்கு அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ நம்ம டீசரை பார்த்தா மட்டும் என்ன தோணுச்சுன்னா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு இப்போ ட்ரைலர் பார்த்தோன்னே ஓகே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்றது வந்து நம்ம படம் பார்த்து தான் சொல்ல முடியும் பட் ஓவராலாக ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணும் அப்படின்றது வந்து இந்த ட்ரைலரை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ இந்த ட்ரைலரை பொறுத்த மட்டும் மியூசிக்கு செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் இதெல்லாம் தாண்டி த விஷுவல்ஸ் ஐயோ சூப்பராக இருந்து அதுலேயும் நம்ம சித்தார்த்தம் வந்து அந்த ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்தது ரொம்ப மேட்சிங்காக இருந்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஒரு சில டைலாக்ஸ் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது மனுஷன் எவ்வளோ மிருகத்தனமாக இருக்கான் அப்படின்றத வந்து இந்த ஏலியன் மூலயமா நமக்கு புரிய வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது இன் படம் பார்க்கும்போது இன்னும் நிறைய நமக்கு வந்து புரிய வைப்பாங்க மனுஷன் வந்து எப்படிலாம் மாறியிருக்கான் மிருகத்தனமாக மாறியிருக்கான் அப்படின்ற விஷயங்களை வந்து புரிய வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் வந்து அந்த ஏலியன் வந்து ஒரு டைலாக் சொல்லும் அதாவது நம்ம சித்தார்த்து வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஏய் கோவத்தில் நான் மிருகமாக மாறிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அதாவது மனுஷங்க எல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி ஏலியன் என்ன சொல்லுதுன்னா ஏய் நீ இது மாதிரி பேசிகிட்டு இருந்தா நான் அப்புறம் ஏலியனாக இருந்து மனுஷனாக மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவோம் ஸோ அதை பார்க்கும்போது ஓகே மனித இயல்பு வந்து இந்தளவுக்கு மாறிப்போச்சா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்விக்குறியை வந்து எழுப்பியிருக்காரு டேரெக்டர் அண்ட் இதை தாண்டி நம்ம சிவகார்த்திகன் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஸ்டாமிங்காக எவ்வளோ க்யூட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ கியூட்டாக இருக்கார் இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய 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 திருப்பு முனையாக இருக்கும் மாவீரன் எப்படி இருந்தோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு பயங்கர திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்துருந்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்ற கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அந்த மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அதுவும் முக்கியமாக சிவகார்த்திகன் ஃபேன் ஆகும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ட்ரைலரில் படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன்னா எப்பவும் போல் இந்த ரியாலிட்டி வேர்ல்டு நடக்குது இல்லையா நாசா வந்து ஓ ஏலியன்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஏலியன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஏலியன்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்களோ இல்லை இந்தியாவில் ஒரு இடத்துல ஏலியன்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அங்கேருந்து ஒரு ஏலியன் தப்பிச்சு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுது ஸோ அப்படி சிவகார்த்திகேனும் அந்த ஏலியனும் ஹீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கதை புரிஞ்சுது உங்களுக்கு கதை எப்படி புரிஞ்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இதோட இந்த முடிச்சிக்கலாம் ஓகே டேக்கர் பாய்